நீங்கள் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்களா? இனிமே கவலையே வேண்டாம். இயற்கையான முறையில் கருத்தரிக்க கான்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர். COVID-19 பாதிக்கப்பட்டிருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் MGM ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தார். இவருடைய உடல்நிலையானது இப்போ ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்குது. ஏற்கனவே இவர் அட்மிட் ஆன டைம்லேயே எனக்கு மைல்டான ஒரு ரிசல்ட் தான் வந்திருக்கு, ஸோ நான் ரொம்ப சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகிடுவேன், என்னை யாரும் இப்போதைக்கு வந்து கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணாம், கண்டிப்பாக நான் வந்து திரும்பி வருவேன் அப்படின்னு 10 நாளைக்கு முன்னாடி இவரே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார். ஆனால் இப்போ இவருடைய உடல் நலமானது ரொம்பவே கவலைக்கிடமாக இருக்குது. ICUல அட்மிட் பண்ணியிருக்கதாக ஹாஸ்பிட்டல் தரப்பிலிருந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இவர் விரைவில் குணமடைந்து வீடு திரும்பணும்னு இவருடைய ரசிகர்களும் சினிமா இண்டஸ்ட்ரியை சார்ந்தவர்களும் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட பதட்டமான ஒரு சூழ்நிலையில் ஒரு சில தனியார் நியூஸ் சேனல் இவர் இறந்துட்டார்னு தப்பான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நியூஸை பார்த்தவங்களும் இது ஒரு ஃபேக்கான நியூஸ் அப்படின்றத புரிஞ்சுக்காம சரியாக ஆராய்ந்து பார்க்காம இந்த ஒரு ரூமரை சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு ஃபேக் நியூஸ் ஆனது நிறையா செலிபிரிட்டிஸோட கவனத்தை ஈர்த்து அவங்க தங்களுடைய கோபங்களையும் தங்களுடைய வேதனைகளையும் தங்களுடைய ட்விட்டர் பக்கத்திலையும் சோசியல் மீடியாலையும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஃபேக் நியூஸ் ஆனது இவருடைய பையனான எஸ்பி சரண் அவர்கள் கவனத்திற்கு போயிருக்கு. அவர் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் புதிய தலைமுறை நியூஸ் சேனலில் வந்த இந்த நியூஸ் ஆனது ரொம்பவே தப்பு, அதை யாரும் நம்பாதீங்க, எஸ்பிபி கிரிட்டிக்கலாக தான் இருக்காரு, ஆனால் அவர் ரொம்ப சேஃபாக MGM ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, அவருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது, எஸ்பிபி சீக்கிரம் குணமடைந்து வீடு திரும்புவார் அப்படின்றதுல எங்களுக்காக ப்ரே பண்ண எங்களுக்காக ஃபீல் பண்ண எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றின்னு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்கார். இயக்குனர் பாரதி ராஜா, என் நண்பன் பாலு தன்னம்பிக்கையானவன் வலிமையானவன், அவன் தொழும் தெய்வங்களும் நான் வணங்கும் இயற்கையும் அவனை உயிர்ப்பிக்கும், மீண்டு வருவான், காத்திருக்கிறேன் அன்புடன் பாரதி ராஜன் ரொம்பவே எமோஷனலான ட்வீட் போட்டிருந்தாரு. ஆக்டர் வடிவேலு அவர்கள், நீங்கள் சீக்கிரம் குணமடையணும் ஐயா, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்னு ட்வீட் போட்டிருந்தாரு. ஆக்ட்ரஸ் ரம்யா கிருஷ்ணன், நீங்க தான் எங்களுடைய தாட்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ்ல இருக்கிறீங்க, எஸ்பிபி சார் நீங்க சீக்கிரம் குணமடையணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்னு ட்வீட் போட்டிருந்தாங்க. ஏஆர் ரஹ்மான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மியூசிக் ஃபேன்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன், எஸ்பிபி சார் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட், தன்னுடைய அருமையான வாய்ஸ்ல அருமையான பாடல்களை நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு, அவர் சீக்கிரம் குணமடையணும்னு எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கணும் அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தாரு. ஆக்டர் விவேக் அவர்கள், நம் தேசத்தின் ஆண் குயிலுக்காக உயிர் உருக பிரார்த்திப்போம் அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தாரு. மேலும் அனிருத், எஸ்பிபி சார் நீங்க சீக்கிரம் குணமடையணும், உங்களுடைய ஸ்பீடான ரெக்கவரிக்கு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. தனுஷ் அவர்கள், எல்லாருமே தயவு செஞ்சு எஸ்பிபி சாருக்காக ப்ரே பண்ணிக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தாரு. கீர்த்தி சுரேஷும், நீங்க ஸ்பீடா ரெக்கவரி ஆகணும் சார்னு தன்னுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. புதிய தலைமுறை நியூஸ் சேனலும் இந்த ஒரு ஃபேக்கான நியூஸ் குறித்து தங்களுடைய அபிஷியல் பேஜில் ஒரு விளக்கம் அளித்திருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் ஆனது வதந்தி, நாங்கள் இப்படி ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணலை, வேற யாரோ எங்கள் பேரை கெடுக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இப்படி ஒரு ஃபேக்கான நியூஸை கிளப்பி விட்டுருக்குறாங்க அப்படின்னு தங்களுடைய அஃபிஷியல் பக்கத்தில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. பட் இருந்தாலும் வெங்கட் பிரபு அவர்கள், இந்த மாதிரியான ஃபேக் நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப பிலவுடான எஸ்பிபி சார் சீக்கிரம் குணமடையணும், அவர் திரும்ப வந்து நம்ம எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எல்லாரும் ப்ளீஸ் தயவு செஞ்சு அவருக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது குறித்து நிறையா செலிபிரிட்டிஸ் தங்களுடைய ட்விட்டர் பக்கத்திலையும் சோசியல் மீடியாலையும் தங்களுடைய ப்ரேயர்களையும் எமோஷன்ஸையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸும் அவர் குணமடையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. எஸ்பிபி சார் ஹாஸ்பிட்டலில் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருந்தாலும் அவருக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் சீக்கிரம் குணமடைந்து வீடு திரும்பணும்னு நாமளும் வேண்டிப்போம். இறைவனிடம் நான் பிரார்த்திக்கிறேன், நீ நிச்சயமாக திரும்பி வருவாய் என்று என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுகிறது, அது நிஜமாக நடக்கட்டும் என்று இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். பாலு சீக்கிரமா.